டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்லேருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ இந்த பதிவில் எஸ்எஸ் பப்ளிகேஷன் சார்பாக ஒரு கொஸ்டின் பேங்க் புக்கு, சமூக அறிவியல் பாடத்துக்கான கொஸ்டின் பேங்க் புக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 11,000 கேள்வி பதில்கள் அதில் இருக்கு, வினா வங்கி டைப்பில், சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டினும் ஏபிசிடி ஆப்ஷன்ஸோட இருக்கும். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு இது மிகவும் பயனுள்ள புத்தகமாக இருக்கும் அப்படிங்கிறது டவுட் செய்ததில்ல. இந்த புத்தகத்தை வந்து 2 தொகுதிகளாக பிரிச்சிருக்காங்க, தொகுதி 1 தொகுதி 2. தொகுதி 1 5,600 கேள்விகள் வந்து வரலாறு மற்றும் பொருளாதார பாடத்திலிருந்து வரும். தொகுதி 2 பார்த்தீங்கன்னா புவியியல் மற்றும் குடிமையியல் பாடத்திலிருந்து 5,400 கேள்விகள் இருக்கு. இப்போ இந்த பதிவுகளை வந்து இந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய சில பக்கங்கள்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த புத்தகத்தை நம்ம கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 2 புத்தகம் செட்டாக தான் வரும், தனித்தனியாக வராது, சரிங்களா? இப்போ கண்டென்ட் பேஜெலாம் காமிக்கிறேன், அப்படியே ப்ரொசீஜர் என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டென்ட் பேஜை கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து புவியியல் குடிமையில் தொகுதி 2 ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். கிட்ட அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இதை ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணுறேன், அதே ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், பாருங்க. ஸோ பாடம் கொடுத்துருவாங்க, 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய பாடங்களோட பெயர் கொடுத்துறாங்க. ஸோ புவியியல் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாடம் இருக்குங்களா? ஸோ அந்த 2 பாடம், சரிங்களா? அதில் ஒவ்வொரு இந்த பாடத்திலிருந்து எத்தனை வினாக்கள் இருக்கு, 131 வினாக்கள். ஆரம்பிக்கக்கூடிய பக்கம் எண் வந்து 1. ஸோ அப்படி சொல்லிடுறாங்க, அந்த பாடத்துக்கான பக்கம் எண் என்ன, இந்த பாடத்திலிருந்து எத்தனை வினாக்கள் எடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ இந்த புத்தகத்தோட சாம்பிள் பேஜஸ் எல்லாமே நம்ம வந்து நம்ம கேட்லாகில் ஆட் பண்ணிவிட்டு அந்த பக்கங்களை வந்து அந்த லிங்க் கேட்லாகோட லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தேன், கண்டென்ட் பேஜை இப்போ முழுமையாக பார்த்துங்க. கேட்லாக் நம்ம முழுமையாக கொடுக்கல, சரிங்களா? ஏன்னா கண்டென்ட் பேஜ் 7 வருது அப்படிங்கிறனால நம்ம அதை முழுமையாக கொடுக்கல. ஸோ கண்டென்ட் பேஜ் இந்த புத்தகத்துக்கு ஒரு முறை காமிக்கிறேன், நல்லா பார்த்துக்குங்க. என்னென்ன பாடங்கள் கவர் ஆகிருக்கு, எத்தனை பக்கத்தில் ஆரம்பிக்குது, ஒவ்வொரு பாடத்திலருந்து எத்தனை கேள்விகள் எடுத்திருக்காங்க, எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நல்லா ஒரு முறை பார்த்துக்குங்க, சரிங்களா? நான் காமிக்கிறேன். ஸோ இந்த புத்தகம் பிடிச்சிருக்கு, வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கடை நம்பருக்கு எஸ்எஸ் பப்ளிகேஷன் சமூக அறிவியல் வினா வங்கி புத்தகம் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். ஏன்னா நமக்கு ஸ்டடி மெட்டீரியலுக்கு இன்னொரு புக்கு ஏற்கனவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எஸ்எஸ் பப்ளிகேஷன் வினா வங்கி புக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம அந்த புத்தகமாக இந்த புத்தகமான கன்ஃபியூஷன் வரும், சமூக அறிவியல் புக்குன்னு மட்டும் சொன்னீங்கன்னா. அதனால் வினா வங்கி புத்தகம் இல்லாட்டி ஸ்டடி மெட்டீரியல் புத்தகம் அப்படிங்கிறது ரெண்டையும் சேர்த்து மென்ஷன் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ உங்களுக்கு பக்கங்களை காமிக்கிற ஒரு முறை நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இந்த புத்தகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் எழுத போகிற எக்ஸாமில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இது வெற்றி வாய்ப்பை வந்து இது அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நினச்சிங்க, நம்புனீங்க அப்படின்னா இந்த புத்தகம் வேணும்னு சொல்லி நம்ம கடை நம்பர் கீழே போயிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மட்டும், இல்லாட்டி வாய்ஸ் நோட்டுங்கிறது டெக்ஸ்ட் மட்டும் போடுங்க, இல்லாட்டி புத்தகத்தோட ஃபோட்டோ அனுப்புங்க, சரிங்களா? ஸோ அதில் பண்ணினீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா அடுத்தது எப்படி ஃபோன்பே நம்பர் என்ன, கூகுள் பே நம்பர் என்ன, இந்தியா போஸ்ட்டில் அனுப்புனா எவ்வளோ நாள் ஆகும், ப்ரொஃபஷனல் கோரியில் அனுப்புனா எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிற நிறையா விஷயங்களை வந்து கம்ப்ளீட் ப்ரொசீஜரை வந்து நம்ம வந்து 5 மினிட் 11 செகண்ட் ஆடியோ ஒன்று இருக்கும், அதை நம்ம அனுப்பி வைப்போம். ஸோ அதை கம்ப்ளீட்டாக கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்ஸும், புக்கு வந்து உங்கள் கைக்கில் வந்து சேர்ற வரைக்கும் எந்த டவுட்ஸும் வராது. எப்போ அந்த 5 மினிட் 11 செகண்ட் ஆடியோ கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம், சரிங்களா? அது வரைக்கும் நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும், அதை கேட்டுட்டீங்கன்னா எந்த டவுட்ஸும் உங்களுக்கு வராது. ஸோ அதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா புத்தகங்கள் நம்ம உங்களுக்கு அனுப்பி வச்சிடும். ஸோ இதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட் ப்ரொசீஜர், நான் பக்கங்களை காமிச்சிக்கிட்டே இருக்கேன், பாருங்கள். அதே வேளையில் வந்து நம்ம தொடர்ந்து எல்லா பதிவுலையும் வைக்கக்கூடிய ரெக்வஸ்ட், அந்த 5 மினிட் 11 செகண்ட் ஆடியோ நீங்கள் கேட்டு முடிக்கிற வரைக்குமே நான் வந்து என்ன ரெக்வஸ்ட் வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காரணத்தை கொண்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம கடை நம்பர், எந்த காரணத்தை கொண்டும் டைரெக்டாக ஃபோன் கால் செய்யக்கூடாது அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ டைரக்ட் ஃபோன் கால் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த 5 மினிட் 11 செகண்ட் ஆடியோ கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், அதற்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. ஸோ அந்த ஆடியோ கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் கூப்பிட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அது வரைக்கும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் டைரக்ட் ஃபோன் கால் வரவே வேண்டாம், சரிங்களா? நம்மளோட நோக்கம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணக்கூடிய அத்தனை மாணவர்கள், தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் தமிழ் மாணவர்களாக நமக்கு புக்கு ஆர்டர் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் முடிஞ்ச அளவுக்கு சேவையை சிறப்பாக செஞ்சு கொடுத்து புத்தகங்கள் நேரமே அவங்களுக்கு உடனடியே கைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமோ அதற்கு நம்ம தான் வேலை செஞ்சுட்ருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தரும் கேட்ட கேள்வியே கேட்பாங்க, திரும்ப அதே பதில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அதனால அந்த 5 மினிட் 11 செகண்ட் ஆடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், அதை கேட்டுக்கிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எந்த டவுட்ஸும் வந்துடாது, சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த புத்தகத்தை காமிக்கிறேன், இது ஒரு ரெக்வஸ்ட் நம்பர் 1, டைரக்ட் ஃபோன் கால் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரெக்வஸ்ட் நம்பர் 1. இப்போ தொகுதி 1 கண்டென்ட் பேஜில் காமிச்சிட்டு மற்ற படங்கள் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஸோ ரெக்வஸ்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு காலிங் ஃபீச்சர்ஸ்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? கால் பண்ணிக்கலாம், வாய்ஸ் கால் பண்ணலாம், வீடியோ கால் பண்ணலாம், இல்லாட்டி மிஸ்ட் கால் கொடுக்கலாம், சரிங்களா? எப்படி டைரக்ட் ஃபோன் கால் வந்து அந்த 5 மினிட் 11 செகண்ட் ஆடியோ கேட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் கூப்பிடவே கூடாதோ, அதே போல்
வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, கம்ப்ளீட்டாக மறந்துடுங்க. எப்பவுமே கூப்பிடக்கூடாது, வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் கால் வருது, ஃபோனில் தான் கூப்பிடக்கூடாதுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் கால்ஸ் வராங்க மாணவர்கள். அதே போல் வீடியோ கால், வீடியோ கால் எதுக்காக வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது எங்களுக்குலாம் சரிங்களா. அது நைட்டு நேரத்தில் 9:30 10 மணிக்கெலாம் வீடியோ கால் பண்ணுறீங்க. ஸோ அதை எல்லாமே தவிர்த்துருங்க. ஈவன் மிஸ்டு காலை கூட தவிர்த்துருங்க. மிஸ்டு கால் வந்து நம்ம ரிப்ளை வர்றது கொஞ்சம் லேட் ஆகிட்ட உடனே நிறைய மாணவர் என்ன பண்ணுறீங்க, மிஸ்டு கால் கொடுத்து பழகிட்டீங்க. ஸோ அந்த மிஸ்டு கால் கொடுக்குறதையும் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். நிறைய மாணவர்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இருந்தாலும் ஆன்லைனில் இருக்கிறது அப்படிங்கிறனால ஒரு நாளைக்கு 10 பேர் கூப்பிட்டாலே எங்களுக்கு பெரிய அளவில் வேலைக்கு இடையூறாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு வீடியோலையும். ஸோ இந்த புத்தகத்தோட அமைப்பு எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துக்கிட்டீங்க. எஸ்எஸ் பப்ளிகேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு தரமான கேள்வி வினாவங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல நல்ல மெட்டீரியல் டிஎன்பிசி மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளும் அதை பயன்படுத்தி நம்ம வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திக் கொள்வோம் சரிங்களா. உங்கள் முயற்சி வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.